ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வரிசையாக பார்த்தீங்கன்னா காய்கறி சாகுபடி சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை வந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து தக்காளி சாகுபடியை பற்றி பார்ப்போம். ஸோ தக்காளி வந்து நம்ம கிராசரி லிஸ்ட்டில் இருக்க முக்கியமான ஒரு வெஜிடபிள். டெக்னிக்கலாக சொல்லணும்னா அது வந்து ஒரு ஃப்ரூட்டு, பட் நம்ம வெஜிடபிளே சொல்லி சொல்லி பழகிருந்தால வெஜிடபிள்னே வந்து வச்சுப்போம். ஒரு காய்கறி பொருள் தான். ஸோ எல்லா டிஷ்ஷஸுமே பார்த்தீங்கன்னா வந்து தக்காளின்றது வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ டிமாண்டுன்றது வந்து கண்டிப்பாக தக்காளி சாகுபடியில் வந்து குறைய பொறுத்தல ஒரு கான்ஸ்டன்டான டிமாண்ட்ன்றது மார்க்கெட்ல எப்பயுமே வந்து இருந்துட்டு இருக்கு. இப்படி இருந்தாலும் இது ஒன் ஆஃப் த ரிஸ்கியஸ்ட் கிராப்பா வந்து பார்க்கப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் தான். ஒரு சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 150 ரூபாய்க்கு கூட விலை போயிருக்கு. அதே நேரத்தில் 30 ரூபாய்க்கும் கீழேயும் பாத்தீங்கன்னா தக்காளியோட விலைன்றது வந்து போயிருக்கு. இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து சொல்லப்படுது. ஒரு சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரான கேஸ்ல 2 ரூபா 3 ரூபா அப்படின்ற ரேட்டுக்கு கூட பெர் கேஜின்றது வந்து போயிருக்கு. இதுக்கு வந்து என்ன ரீசன் வந்து ப்ராப்பராக வந்து சொல்ல முடியல. நிறைய மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் வந்து இருக்கிறது ரீசனாக இருக்கலாம் மேபி. அப்புறமா வந்து இதை முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ப்ராடியூஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காய்கறிக்கு தான் ப்ராசஸிங் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி, அது நெக்லிஜிபிள், 1% கீழே தான். இதை வந்து சாசா வந்து மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துறதும் வந்து இல்லை. அப்படி ப்ராசஸிங் பண்ணி விற்கணும்னு நினச்சாலும் அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க போகிறதுல ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம டொமேட்டோ தக்காளி வந்து அனுப்புறதுக்கான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கூட நம்மளால் வந்து ப்ராப்பராக வந்து கொடுக்க முடியாது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த ப்ராசஸிங் இதுலேயும் வந்துருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இன்னொரு பிரச்சனை, வெளிநாடுகள்லாம் இதை வந்து நிறைய அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அதிக அளவில் லாபம் தரக்கூடிய ஒரு பயிரை வந்து மாற்றி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் தான் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து நம்ம முழுக்க முழுக்க ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜியை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி சொல்லலாம்னா நம்ம ஊரில் ஒரு ஹெக்டரில் 23 டன் வரைக்கும் தான் நம்மளால் மகசூல்ன்றது வந்து தக்காளியில் வந்து எடுக்க முடியுது. இதுவே அர்ஜென்டினாவில் பார்த்தீங்கன்னா 77 டன் ஒரு ஹெக்டரில் வந்து எடுக்கிறாங்க. அதே வந்து ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா 100 டன் ஒரு ஹெக்டரில் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வந்து அடாப்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி மீன்ஸ் இங்கே வந்து நான் எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பசுமை குடில் பாலியோஸ் தான். ஸோ பாலியோஸில் வந்து நம்ம இது மாதிரியான காய்கறியான தக்காளியை வந்து சாகுபடி செய்யும் போதும் குறைஞ்ச இடத்துலேயே வந்து நிறைய மகசூல், ப்ரொடக்டிவிட்டின்றது வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பசுமை குடியில் ரொம்ப ரொம்ப கம்மி. இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஸ்ட்ரக்சர்ன்றதுனால அதனால் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்னால நம்மளால் வந்து நல்லாவே வந்து கட்டுப்படுத்த முடியும். ஓப்பனாக வந்து வயலில் வந்து வளர்க்குறத விட அதுக்கடுத்து ஹைட்ரோஃபோனிக் டெக்னிக்ஸையும் வந்து பின்பற்றுறாங்க. ஸோ ஹைட்ரோஃபோனிக்ஸை பற்றி வரிசையாக வந்து நிறைய வீடியோவில் வந்து சொல்லிட்டேன். மஞ்சள், இஞ்சி, அதேமாரி தக்காளிலையும் ஸோ ஹைட்ரோஃபோனிக்ஸ் மேக்ஸிமம் நிறைய கிராப்பில் வந்து வந்துட்டுருக்கு. இந்தியாவில் இல்லை, பட் வெளிநாடுகளில் இந்த முறைகளெல்லாம் வந்து பின்பற்றி தான் அந்த அளவுக்கு மகசூல் வந்து கூட்டியிருக்காங்க ஒரு ஹெக்டருக்கு. ஸோ ஹைட்ரோஃபோனிக்ஸில் பண்ணும் போதும் நம்மளுக்கு வந்து நிறைய மகசூல்ன்றது வந்து கிடைக்கும். எக்ஸ்பென்சிவ் தான், பட் அந்த எக்ஸ்பென்சிவாக நம்ம செட்டப் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய லாபம்ன்றது வந்து நல்லாவே வந்து இருக்குது. இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் முறையில் ஸோ பாரம்பரியமான முறையில் எப்படி வந்து தக்காளி சாகுபடி செய்கிறாங்க, எப்படி செய்யணும் அப்படின்றத எல்லா பயிர்களுக்கும் பார்க்குற மாதிரி இதுக்கும் வந்து பார்ப்போம். ஸோ தக்காளி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த கிளைமேட்டில் தான் வளரும் அப்படின்றதுலாம் வந்து இல்லை. பொதுவாக வந்து 20-30 டிகிரி செல்சியஸ் எங்கெங்கெல்லாம் நல்லவுதோ அந்த எல்லா இடங்களுமே பார்த்தீங்கன்னா தக்காளி சாகுபடி வந்து நம்மளால் செய்ய முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணும் அந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் பண்ணாது, எல்லா மண்ணுலேயும் வந்து நல்லாவே வந்து வளரும். வெரைட்டிஸ் எனக்கு தக்காளியில் தான் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அண்ட் ஹைபிரிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹைபிரிட்ஸ் வந்து நிறையவே இந்த தக்காளியில் வந்து இருக்குது. லோக்கல் கண்டிஷனுக்கு வந்து எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி உற்பத்தி செய்கிறாங்கன்னா விதைகள் மூலமாக தான். நீங்கள் விதைகள் மூலமாக வந்து இதை உற்பத்தி செய்யணுன்ற பட்சத்தில் தனியாக அதுக்கு வந்து நர்சரி அமைச்சு அது வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் நேரடியாக வந்து இதோட கன்றுகள் நிறைய நர்சரிஸில் வந்து விற்குது. ஸோ அங்கேருந்து டைரெக்டாக ப்ரொக்யூர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து நடவு செஞ்சு இதோட சாகுபடி வந்து தொடங்கலாம். ஸோ அப்புறம் லோக்கல் கண்டிஷன் ஏற்ற ரகத்தை பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சீசன் சீசன் பார்க்கும் போதும் மழைக்காலங்களில் வந்து அறுவடை வந்து இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கணும். ஸோ எதனாலனா மழைக்காலங்கள் இருக்கும் போதும் நிறைய பழங்கள் வந்து அழுகி போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த காலத்தை தவிர்த்து மற்ற எல்லா நேரத்துலையுமே வந்து நம்ம வந்து தக்காளி சாகுபடி ஸோ அந்த மர்ஜ் ஆகக்கூடாது போய் அந்த மான்சூன் டைமில். அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு மழைக்காலங்கள் அறுவடை வராத மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நடவு செய்யலாம். அப்புறமா வந்து தக்காளியோட அந்த டியூரேஷன் கிராப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 2 மாதம் தான் குறைஞ்சபட்சம். 2 மாதத்துக்குள்ளே
நம்ம கிராப் வந்து நடவு செஞ்சு அறுவடை வந்து பண்ணிடலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஷார்ட் பீரியட்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் தான். இப்போ வந்து லேண்ட் ப்ரெப்பரேஷன் இப்படி வந்து நிலத்தை வந்து தயார் செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். சிம்பிள் தான், உழவு வந்து ஓட்டினோம், உழவு ஓட்டிட்டு வரப்போ வந்து கட்டி அதில் வந்து கன்றுகளை வந்து நட்டுடலாம். முடிஞ்சா வந்து தொழு உரத்தை 10-12 டன் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து போட சொல்றாங்க. இப்படி போட்டோம்னா கண்டிப்பாக அந்த மகசூல் வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்களோட கருத்தா வந்து பரவல நிலவிட்டு வந்துட்டு இருக்கு. இடைவெளின்னு பார்க்கும் போதும் 90 சென்டிமீட்டர் 45 சென்டிமீட்டர் இல்லை 90 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் இடைவெளியில ஒரு ரோக்கு இன்னொரு ரோக்கும் அப்புறம் ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் வந்து விட்டு நம்ம வந்து நடவு செய்யணும். 90 சென்டிமீட்டர் வந்து ஸ்டேபிள் தான், இது வந்து ஒரு வரப்புக்கும் இன்னொரு வரப்புக்கும். ஸோ ஆனால் ஒவ்வொரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் அந்த ரகத்தை பொறுத்து அந்த டிஸ்டன்ஸ் வேறுபடும். அப்புறம் வந்து ஊடு பயிரன்றத்தை வந்து தக்கல்ல போட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தவிர்க்கத்து வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இதுல வந்து நிறைய பூச்சி தாக்குதல் வந்து ஏற்படும். ஸோ அதனால நம்ம ஊடு பயிர் போட்டு அதுலேருந்து பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு லாஸ் வந்து ஏற்படக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக ஊடு பயிரை வந்து இதில் தவிர்த்து சொல்றாங்க. இரிகேஷன் நீர் பாய்ச்சல் எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் போதும் தக்காளி வந்து தண்ணி இருந்தாதான் வந்து வளரும், ஆனால் தண்ணி வந்து தேங்கக்கூடாது. ஸோ அதிகமாக வந்து தண்ணி தேங்காத மாதிரி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்க மாதிரி பார்த்தோம்னா ட்ரிப்பு தான் வந்து சிறந்த முறையாக வந்து சொல்லப்படுது தக்காளி சாகுபடியில். உரங்கள் வந்து இதில் அதிகமாகவே வந்து தேவைப்படுது. எப்படி சொல்லணும்னா 8,000-10,000 ரூபாய் வரைக்கும் வந்து தேவைப்படுது. மற்ற பயிர்களில் 4,000 ரூபாயிலேருந்து 5,000 வரைக்கும் ஆகுதுன்ற பட்சத்தில், இப்போ வந்து ஒரு பயிரை சாகுபடி செய்கிறீங்கன்னா அந்த வெஜிடபிளில் வந்து 4,000-5,000 தான் உரச்செலவு ஆகுதுன்னா தக்காளியில் வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் ஆகுதான். இதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம வந்து தக்காளியில் உரங்கள் வந்து கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். ஏன்னா பூ பூக்கும் போது உரம் கொடுக்கணும், மறுபடியும் காய்கள் வளரும் போது உரம் கொடுக்கணும், நடுவு செஞ்சு உரம் கொடுக்கணும், அப்புறம் மறுபடியும் ஒரு இடைவெளியில் வந்து உரம் கொடுக்கணும். இதுமாரி தொடர்ந்து வந்து உரங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த 2 மாதங்களுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு வந்து நம்ம தக்காளியில் உரங்களுக்கு மட்டுமே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது தொடர்ந்து பூச்சி தாக்குதல் அதுவும் வந்து இதில் அதிகம் தான். ஸோ அதுக்கான இதுவையும் வந்து ப்ராப்பராக பண்ணாதான் நம்மளால் ப்ராப்பரான ஒரு பழத்தை வந்து மகசூல் செய்ய முடியும். அறுவடை 2 மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அறுவடை வந்து செஞ்சலாம். பறிப்பு பார்த்தீங்கன்னா 10 பறிப்பு வரைக்கும் வரும். ஸோ 10 பிக்கிங்ஸ் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 பிக்கிங்ஸ் ஆச்சும் வந்து எடுக்கும். ஸோ காலை அப்புறம் வந்து மாலை நேரங்களில் நம்ம வந்து அறுவடைன்றது வந்து செய்யலாம். அறுவடை செஞ்சு உடனே வந்து உட்டன் பாக்ஸில் போட்டு நம்ம மார்க்கெட்டை வந்து அனுப்புறது தான் வந்து வேலை. ஸோ சிம்பிள் தான் இதோட அறுவடை பண்ணுற அந்த எல்லாமே வந்து. அப்புறம் வந்து மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அதை அனுப்பணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், இதோட லாபத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து சொல்ல முடியாது. ஸோ மார்க்கெட் எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளியில் வந்து லாபன்றது வந்து கிடைக்கும். மேபி ஹைட்ரோபோனிக்ஸ் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டால் லாபன்றது வந்து நல்லாவே வந்து இருக்கும். அப்புறம் இதில் வெற்றி அடையிறதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்ச்சிங்கை வந்து பயன்படுத்தலாம். ஸோ மல்ச்சிங் வந்து தழைக்குளம் தழைக்குளத்தை பயன்படுத்தும் போது என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா களைகள் வந்து அதிகமாக நிலத்தில் வந்து வளராது. களைகள் அதிகமாக வந்து வளரனாலே நல்ல மகசூல்ன்றது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஃப்ளட்டட் இரிகேஷன் டைரெக்டாக வந்து நீரை பாய்ச்சி விட்டுறீங்கன்னா அந்த இடத்துல மல்ச்சிங் வந்து பண்ண முடியாது. ட்ரிப் இரிகேஷன் போட்டால் தான் வந்து மல்ச்சிங் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் ட்ரிப் இரிகேஷன் இதுமாரி நன்மைகளும் வந்துருக்கு. அதுக்கடுத்து வந்து உரங்கள் வந்து சரியான நேரத்தில் வந்து கொடுக்கணும், அப்படி கொடுக்கலனாலும் பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக பார்த்து பண்ணால் இதில் வந்து லாபன்றது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் கத்திரி பற்றி சாகுபடியும் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய இடது ரூம் லெஃப்ட் சைட் காலில் வரும், அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் கத்திரி சாகுபடி தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுறேன். இது மாதிரி வேலுபிள் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் கன்சல்டன்சி ஃப்ரீயாக கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா சேனல் லோகோ வரும், அந்த லோகோ கிளிக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.